நடந்த அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஓ குட். அப்ப நான் தண்ணி கொட்டினது கரெக்ட் தான். அத நீங்க வேணும் தானே செஞ்சீங்க? ஒருத்தர் மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கே, எதுக்காக தண்ணி கொட்டினீங்க? நீங்க முகத்தை திருப்பிக்கிட்டு ஸ்மைல் பண்றீங்களா? சிரிச்சிட்டு தானே இருக்கீங்க? வட்டியோட அதுக்கு இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன பழி வாங்க திரும்பவும் என் மேல தண்ணி கொட்டுவீங்களா? என் பின்னாடி வாட்டர் டேங்க் கூட சுத்துவீங்களா? நிச்சயமா செய்வோம். என்னாச்சுக்கா? எனக்கு ஒண்ணு தோணுது சாஹில், அந்த எஸ்எஸ்ஓ நிச்சயம் என்ன பழி வாங்கறதுக்காக தான் என் மேல தண்ணியை கொட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் தான் இன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினாருன்னு நீங்க தானக்கா என் கிட்ட சொன்னீங்க. நீங்க அவர் மேல தண்ணி கொட்டணும் மாதிரி அவரும் கொட்டிட்டாரு. மேட்டர் முடிஞ்சது. ஃபினிஷ். இல்ல சாஹில், எஸ்எஸ்ஓ திட்டம் போட்ட என் மேல தண்ணியை கொட்டிருக்காரு. என்னோட மயக்கத்தை தெளிய வைக்க எத்தனையோ வழி இருக்கே, எதுக்காக தண்ணிய கொட்டணும்? ஏன்னா அவர் என்ன பழி வாங்க நினைச்சிருக்காரு. சரியான பைத்தியம். நிஜமாவே அவர் கொடுமக்கார ஓபராய். நீ எனக்காக ஒரு பெரிய உதவி செய்யணும். என்னது? ஓபராய் ஹவுஸ் லாக்கரோட சீக்ரெட் கோட கண்டுபிடிச்சு சொல்லணும். எனக்கே தெரியாத விஷயத்தை பத்தி உனக்கு எப்படி சொல்லுவேன்? அது சரி, தெரிஞ்சா மட்டும் என்ன செய்வே? இது வரைக்குமே ஒன்னு நடக்கல, எல்லாம் வெறும் வாய்ஸ் அவடல் தான். அத சொல்ல உனக்கு தகுதி இல்ல. நீ அந்த வீட்ல ஒரு வாரம் கூட இல்லையே. அந்த வீட்டுக்குள்ள திரும்ப உள்ள நுழையணும்னு ஆசை இருந்தா நான் என்ன சொல்றேனோ அப்படி செய். ஆனா கோட தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? அத வச்சு நான் நடத்த போற திட்டத்தால நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சத உன் அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளியேறிடுவாங்க. என்னோட இந்த திட்டத்தால எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. ரூப் பாத்துக்கிட்டே இரு. அப்படி நடக்கும்னா நான் எப்படியாவது சீக்ரெட் கூட கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமே ஓபராய் ஃபேமிலி மொத்தமா அழிய போகுது. Mm-hmm.
ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நானும் அதான் சொன்னேன். யா, அது அப்புறம் பேசலாமா? முதல்ல இந்த சிலையை முடிச்சிடுறேன். அண்ணா சொல்றத கேளுங்க, இது எங்கேயும் போகாது, கேரண்டியா. ஓகே, என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட பேலாவோட போட்டோ இருக்கா? இல்லன்னா அட்ரஸ், இல்ல ஐடென்டிபிகேஷன் மார்க், இல்ல அவ ஃபேஸ்ல ஏதாவது அடிபட்ட தழும்பு மாதிரி. இடுப்புல இருந்தாலும் பரவாயில்ல, ஐ மீன் அத தெரிஞ்சுக்க சான்ஸ் கிடைச்சிருந்தா. அவ வர்க் பண்ற இடத்தோட அட்ரஸ் ஆவது இருக்கா? அவ டெய்லி ரூட்டீன் என்ன? ஸ்டாச்சு என்னாச்சு? ஓவர். தேங்க் யூ. மிஷின் பேலா ஸ்டார்ட் ஆக போகுது. அவளை பத்தின உண்மை தெரியணும்னா பேலாவை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. அவ அட்ரஸ் என்கிட்ட இல்லையே, அவளோட போட்டோ கூட இல்ல. சோ வாட், நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே, ஜஸ்ட் ஸ்கெட்ச். ஓகே, இங்க பாரு சாஹில், உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிரு. அப்புறம் சாப்பாடு ரெடியா இருக்கோ அதை எடுத்து சாப்பிட, அத்தையோட பேச வேண்டிய அவசியமே இல்ல. சரியா சாஹில், நான் கிளம்புறேன். காசு எடுத்துட்டு வரேன்னு போன அத்தை ஏன் இன்னும் வரல? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் எப்படியாவது பாட்டிக்கு காசு கொடுத்தே ஆகணும். இவ இன்னும் கிளம்பலையா? பணம் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? பணமா? எந்த பணத்தை பத்தி கேக்குறமா? நான் ஒரு சாமியார் மாதிரி, எனக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. சாமியார் நீங்களா? எந்த பணமா? நீங்க இந்த வீட்டுக்காக சிவா சிங் ஓப்ராய் கிட்ட வாங்கி வச்சுக்கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம். நான் தான் சொன்னேனே, அவங்க இந்த வீட்டை திருப்பி கொடுத்ததுனால நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த பணமா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே, நான் கடவுளை தரிசனம் பண்றதுக்கு காசி ராமேஸ்வர போயிருந்தப்போ அந்த பணத்தை நான் அப்படியே எடுத்து பேங்க்ல போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒருவேளை எனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சுன்னா உன்கிட்ட காசுக்காக கையேந்தி நிக்க வேண்டாம் பாரு. ஒரு வழியா நான் நிம்மதியா போய் சேர்ந்துட்டேனவே. அந்த பணம் சாஹிலுக்கு கிடைச்சிடும். இத நிறைய தடவை சொல்லிட்டீங்க, இந்த கதையெல்லாம் பேசாம பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன். அந்த அந்த பேங்க்ல என்ன சொன்னாங்கன்னா, அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. எவ்வளவு டைம் ஆகும்? அவங்கள விசாரிச்சு கரெக்டா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் சொல்லுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு. இந்த பூதம் நிச்சயமா போய் சொல்லுது. இவங்க அந்த காசை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் தான் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தோணுது. பேலா மேடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. மேடமா? இவங்க பேர் அப்படி, இவங்க பேரை சொல்லும் போது பின்னாடி மேடம் சொல்லணும்னு தோணுது. பட் அவ வீட்டு அட்ரஸ் எங்கிட்ட இல்ல. நாங்க யூஸ்வலா வெளியில மட்டும்தான் அப்பப்ப மீட் பண்ணிக்குவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ வண்ணாம்பேட்டை கிட்ட இருக்கேன்னு சொன்னா. அவளோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ கடை இருக்குன்னு சொன்னா. ஒரு தடவை ஆட்டோ பிடிக்கும் போது அவ இத சொன்னதை கேட்டேன். Got it? நோட் பண்ணிட்டேன்னா. ஓகே, என்ன செய்யற? என்னோட மைண்ட்ல இருக்கிற மெமரி ஃபைல்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு இருக்கவும். சாதாரணமா ஒருத்தர் பேர் கூட உனக்கு ஞாபகம் இருக்காதே. You don't worry, நான் பாத்துக்கறேன். ருத்ரா ரிப்போர்ட்டிங் கேப்டன். சாரி. Just go. Right. Are you okay? Yeah, nothing. Yeah. என்ன பிளான் சிவா? Just wait and watch. அனிகா, இந்த கேட்லாக்க பாரு. தாங்க. இந்த கல்யாணத்துல எல்லா டிரெஸ்ஸோட கலரும் ஒரே மாதிரி பொருந்தணும்னு டியா அம்மா விரும்புறாங்க. சரி, அதெல்லாம் டிசைனர் கிட்ட பேசி இப்ப நீ முடிவு பண்ணணும். நான் பிரியங்கா கிட்டயும் சொல்லிருக்கேன், இருக்கறதுலயே நல்ல டிசைனர் கிட்ட பேசி டிரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும். விசாரிச்சுட்டாளான்னு கேட்டு வந்துடுறேன். சரி பாட்டி, நான் இதை பாக்குறேன். நான் தேடி வந்த டீ கடை இதுதான். இது பக்கத்துலதான் பெரிய பில்டிங் இருக்கு. கரெக்ட் இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன கேட்டிருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்கும். பேலாவை எப்படி தேடுறது? இப்ப இந்த ஹீரோ ரூடி ஏஜென்ட் ருத்ராசிங் ஓபராயகர நேரம் வந்துருச்சு.
எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், இவன் என்னோட சிஸ்டர், இவளை பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் என்னோட சிஸ்டர் இல்லை, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர். பாவம் காணாமல் போயிட்டா, பார்த்துருக்கீங்களா? என்னடா இது? யானையோட ஹேர். யானையோட முடிய எங்க இருந்து கொண்டு வந்த? உங்களோட தலையில இருந்துதான். நான் உங்க ஹேர் எல்லாத்தையும் இத வச்சு எரிக்க போறேன். இது உங்க ஃபேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க யானையில இருந்து தீஞ்ச பானை ஆயிடுவீங்க. உன் தலையில இடி விழு. நேரா விஷயத்துக்கு வா. நான் இப்ப என்னதாண்டா பண்ணணும்? பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? அத மட்டும் சொல்லிடுங்க. அடிபடலையே? இதே கால தான் நேத்திக்கு அடிபட்டுச்சு. இன்னைக்குமா பார்த்து நடக்க தெரியல. யூ ஜஸ்ட் கிளாம்சி. முதலே உங்களால தான் எனக்கு அடிபட்டுச்சு, இன்னைக்கு உங்களால தான் எனக்கு அடிபட்டிருக்கு. என்னால அடிபட்டுச்சா? எப்படி? உங்க வீட்டுல அடிபட்டிருக்கே, அப்ப காரணம் நீங்க தானே? ருத்ரா மாதிரி பேசுற. ப்ராப்ளம் உன்னோட தான். பார்வை எங்க வச்சுட்டு நடந்து போனா இப்படிதான். ஆக்சுவலி நீ ஒரு நடந்து போற டிசாஸ்டர். எப்படி எல்லாரும் அரிசிய பொடிச்சு கல்லெல்லாம் எடுப்பாங்களோ, அதை விட அதிகம் நீங்க என்கிட்ட கண்டுபிடிக்கிற தப்பு. அப்புறமா நீ ஓகே தானே? ஐ மீன் ஐ கேன் கால் த ஃபேமிலி டாக்டர், அவர் வந்து ஒன்று பார்ப்பாரு. அண்ட் ப்ளீஸ் வழக்க போல அன்னைக்கு மாதிரி சுற்றி வளைச்செல்லாம் பேசாத. ஓகே, டைரக்டாக எப்படி இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கேன். ஓ குட். அப்போ நான் தண்ணி கொட்டினது கரெக்ட் தான். அதை நீங்க வேணும் தானே செஞ்சீங்க? ஒருத்தர் மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கே, எதுக்காக தண்ணி கொட்டினீங்க? நீங்க முகத்தை திருப்பிக்கிட்டு ஸ்மைல் பண்றீங்களா? சிரிச்சிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க வேணும் தான் என் மேல தண்ணிய கொட்டிருக்கீங்க, பழி வாங்கிருக்கீங்க. நீயும் ருத்ராவும் என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும். எதுக்கு சிரிக்கிற? தண்ணிக்கா மேல தண்ணி கொட்டிட்ட, அத நினைச்சா நீ சிரிக்கிற? நடந்த ஆக்சிடென்ட்ல அவ உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கலாம்னு தெரியும்ல. ஏய், நான் இருக்கும்போது அப்படி எப்படி அவ உயிர் ஈஸியா போயிடும்? என்ன? காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. நான் ரொம்ப அப்பாவி. உன்னோட அன்பான அத்தைங்கறத மறந்துட்டியா? 10 லட்சத்தை சூதாட்டத்துல இழந்துட்டு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன். அப்ப மிச்ச பணம் அது அது இன்னொரு 10 லட்சத்துக்கு வைரம் வாங்கினேன். இதெல்லாம் போலி வைரம்.
சாஹல், எனக்கு தெரியாம என் மனசுல பேராசை வந்துடுச்சு. நான் தெரியாம செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிக்க மாட்டியா? என்ன பணம் இருக்கணுமே. அது என்னன்னா, எனக்கு தமன்னாவ ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் என் ஃபேஸ தமன்னா மாதிரி ஆக்கிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதனால 500,000 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டேன். செலவு பண்ணதுக்கு தப்பான பலன். உன்னோட அத்தை தானே, என்ன மன்னிச்சிடு சாஹில். ஒருவேளை நீ என்ன மன்னிக்கலன்னா யாரு மன்னிப்பா சொல்ல? உன்னோட அத்தைய மன்னிக்க மாட்டியா? ஒரே ஒரு தடவை மன்னிச்சிடுப்பா. யாருக்குப்பா போன் பண்ற? உங்க மாமியாருக்கு. என் மாமியார் போய் சேர்ந்துட்டாங்களே, திரும்ப எப்படி வந்தாங்க? என்னோட அனிகா அக்காக்கு போன் பண்றேன். என்ன அத்தையா, பிளாஸ்டிக் சர்ஜரியா? ஆமா, நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா அப்படியே கேண்டில வச்சிடறேன். அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு எதுவும் செய்யாத பிளீஸ். நான் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ண. முடிஞ்சு போச்சு. வீட்டை மீட்ட கொடுத்த பாட்டை கிட்ட இப்ப என்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்றது? சொல்லித்தானே ஆகணும். பாட்டை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சிவா, நீயும் ருத்ராவும் என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும். எதுக்கு இப்ப சிரிக்கிற? தண்ணிக்கா மேல தண்ணி கொட்டிட்டேன். I can't believe it. What is wrong with you? அதுக்காகவா இப்படி சிரிக்கிற? நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம்னு தெரியும்ல. நான் ஒருத்தர் இருக்கும்போது எப்படி அவ உயிருக்கு ஆபத்து வரும்? என்ன? I mean, நாம எல்லாரும் இருக்கும்போது எப்படி அவ உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்ன? என்ன ஓபராய், ஃபேமிலியோட எம்ப்ளாயி, சேஃப்டியில நாம தானே அக்கறை காட்டணும். தண்ணியை ஏன் கொட்டின? வேற ஏதாவது செஞ்சும் மயக்கத்தை தெளிய வச்சிருக்கலாமே. என் மேல எத்தனை தடவை தண்ணி கொட்டினா? இப்ப எனக்கு சான்ஸ் கிடைச்சது. I can't believe this. எப்பல இருந்து ருத்ரா மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா? Come on. என்னாச்சு? ஏய், ருத்ரா தான். ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன். ஏஜென்ட் ருத்ரா ரிப்போர்ட்டிங் லைவ். எஸ் ஏஜென்ட் ருத்ரா, உங்க ரிப்போர்ட் என்ன? பச்சி ஏன் முன்னாடி தான் நிக்குது? அத எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? ஓம் பச்சினா பேலா. அப்ப நேரா சொல்லேண்டா, ஸ்பை எல்லாமே எப்பவுமே கோட் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. இஷானா, இங்க வா. இவ பெரிய ஃப்ராடா இருக்காளே. என்ன, குண்டா இருக்கிற ஒரு அங்கிள் இஷானான்னு கூப்பிட்டதும் ஓடி அவர்கிட்ட போயிட்டா? இந்த ஆள் தான் நமக்கிட்ட வண்டியை வித்து அன்னைக்கு நம்மள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். அவன் போட்டோ அனுப்புற இதே ஆள் தான் பேலாவோட ஹவுஸ் ஓனரா நடிச்சான். அப்படின்னா பேலா ஒரு மோசடி பெருவழியா? இது வரைக்கும் அவன் என்கிட்ட சொன்ன எல்லாமே சுத்த பொய் தானா? காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. ஓம், அவளும் அந்த குண்டு அங்கிளும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? அவங்களையே கேட்டு சொல்லவா? என்கிட்ட மட்டும் ஹாலிவுட் பிலிம்ஸ்ல வர மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பேன். உங்க
உங்க காரை நீங்க இவர்கிட்ட விற்க வேண்டியதில்ல. 40 லட்சத்துக்கு அந்த காரை நான் வாங்கிக்கிறேன். ஏதோ சிக்கல்டா. இந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் அந்த ஆளு? இந்த ஆள் தான் நம்ம கிட்ட வண்டியை வித்து நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். ஒரு நிமிஷம், நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். கரெக்டு தான், இந்த ஆளால தான் நாங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துச்சு. மிஸ்டர் கமல், நீங்க தானே பேலாவோட ஹவுஸ் ஓனர்? ஆமா ஆமா, நானே தான். இவரை தான் ஓஷன் கிளப்ல மீட் பண்ணேன். இந்த ஆள் தான் பேலாவோட ஹவுஸ் ஓனரை ஆக்ட் பண்ணா. அப்படின்னா பேலா ஒரு மோசடி பேர் வழியா? அப்ப இது வரைக்கும் அவ என்கிட்ட சொன்ன எல்லாமே சுத்த போய் தானா? டவுட்டே இல்லாம நான் ப்ராமிஸ் பண்ணபடி இந்த கேமை முடிச்சு காட்டுறேன். உண்மைங்கிறது லைஃபோட பிரின்சிபல் இஷானா. ஒருத்தர் உண்மையா வாழ்றதுக்கு தேவை பணமோ வசதியோ கிடையாது, நல்ல வளர்ப்பும் ஒழுக்கமான ஒரு ஃபேமிலியும் தான். என்னோட ஃபேமிலிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் பெருசா ஐடியலிசம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பட் நாள் அடைவில் நீங்களும் உங்க அப்பா மாதிரி மாறிடுவீங்க. Just shut up. No, no, no. Control.